ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் 2020க்கான தமிழ் டெஸ்ட் பார்ட் 9 பற்றி பார்க்க போகிறோம். இந்த இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிவியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சொல்லாக இருக்கும். இந்த 5 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 5 செகண்ட் டைம் கொடுக்குறோம். அந்த 5 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் கொஸ்டின் இருந்துக்கோங்க. இந்த வீடியோ முடியல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லுவேன். நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்துன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கொஸ்டின், கந்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது கொஸ்டின், சேக்கிழார் காலம் என்ன? நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின், குளம் தொட்டு கோடு பதித்த என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நெக்ஸ்ட் வந்து நாலாவது கொஸ்டின், நீரின்றி அமையாது யாக்கை என்று கூறியவர் யார்? நெக்ஸ்ட் வந்து அஞ்சாவது கொஸ்டின், ஏறு தழுவுதல் எந்த நிலங்களில் சிறந்து விளங்கியது? நெக்ஸ்ட் வந்து ஆறாவது கொஸ்டின், தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டுள்ள நாடு எது? நெக்ஸ்ட் வந்து ஏழாவது கொஸ்டின், மணிமேகலையை இயற்றியவர் யார்? நெக்ஸ்ட் வந்து எட்டாவது கொஸ்டின், ஆதிசநல்லூர் அகழ்வாய்வு எப்பொழுது நடந்தது? நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின், திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்? நெக்ஸ்ட் வந்து பத்தாவது கொஸ்டின், மணிமேகலை எந்த சமய நூல்? நெக்ஸ்ட் பதினேழு கொஸ்டின், வசி என்பதன் பொருள் என்ன? நெக்ஸ்ட் பன்னெண்டாம் கொஸ்டின், இந்திரா விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? நெக்ஸ்ட் பதிமூணாம் கொஸ்டின், தண்ணீர் தண்ணீர் என்ற நூலை எழுதியவர் யார்? நெக்ஸ்ட் பதினாலாம் கொஸ்டின், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரோ என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? நெக்ஸ்ட் பதினஞ்சாம் கொஸ்டின், மணிமேகலில் எத்தனை காதைகள் உள்ளது? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 கொஸ்டின் பார்த்தாச்சு. இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ பார்க்கலாம். நீங்க எவ்வளோ மார்க் எடுத்து சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது பார்த்துட்டு முதல் கொஸ்டின், கந்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, குந்தம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது கொஸ்டின், சேக்கிழார் காலம் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 12ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் பதிமூணாவது கொஸ்டின், குளம் தொட்டு கோடு பதித்த என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? மூணாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சிறு பஞ்ச மூலம். நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின், நீரின்றி அமையாது யாக்கை என்று கூறியவர் யார்? நாலாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஔவையார். நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின், ஏறு தழுவுதல் எந்த நிலங்களில் சிறந்து விளங்கியது? அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முல்லை. நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின், தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டுள்ள நாடு எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஸ்பெயின். நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின், மணிமேகலையை ஏற்றியவர் யார்? ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட் வந்து எட்டாவது கொஸ்டின், ஆதிசநல்லூர் அகழ்வாய்வு எப்பொழுது நடந்தது? எட்டாவது கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1914. நெக்ஸ்ட் வந்து ஒன்பதாவது கொஸ்டின், திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து மடக்குடவர். நெக்ஸ்ட் வந்து பத்தாவது கொஸ்டின், மணிமேகலை எந்த சமய நூல்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பௌத்த சமயம். நெக்ஸ்ட் பதினோராவது கொஸ்டின், வசி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மழை. நெக்ஸ்ட் வந்து பன்னெண்டாவது கொஸ்டின், இந்திரா விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 28 நாட்கள்.
நெக்ஸ்ட் வந்து 13வது क्वेश्चन, தண்ணீர் தண்ணீர் என்ற நூலை எழுதியவர் யார்? 13வது क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கோமல் சுவாமிநாதன். நெக்ஸ்ட் வந்து 14வது क्वेश्चन, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரோ என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? 14வது क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ புறநானூறு. நெக்ஸ்ட் 15வது क्वेश्चन, மணிமேகலையில் எத்தனை காதைகள் உள்ளன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 30 காதைகள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட கொஞ்சம் क्वेश्चन பார்த்தாச்சு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 10 டெஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் வந்து டெஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.